ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் லிவ் அண்ட் லேர்ன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டாக் கான்செப்டில் கேட் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பெர்மிட்டேஷன்ஸ் கேன் பி அப்டைன்ட் இன் த அவுட்புட் யூசிங் ஸ்டாக் அஸ்யூமிங் தட் த இன்புட் சீக்வன்சஸ் 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5ங்கிறது இன்புட் சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம இன்புட் பண்ண போகிறோம், ஸ்டாக்கில் பண்ண போகிறோம். ஸோ என்ன அவுட்புட் பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் எந்த அவுட்புட் பாசிபிள் அப்படிங்கிறத ஸ்டாக் கான்செப்டில். ஓகேவா, ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் செக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 3, 4, 5 வேணும், 3, 4, 5ங்கிற ஆர்டரில் வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் எப்படி தான் இன்புட் வந்து இன்செர்ட் பண்ண முடியும், இந்த ஆர்டரில் தான் இன்செர்ட் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1, 2, 3. இப்போ 3ங்கிற நம்பர் வேணும் அப்படின்னா 1, 2, 3 வரைக்கும் நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம், 3யை பாப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், 4 வேணும். அப்போ 4ஐ இன்செர்ட் பண்ணி அதையும் பாப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன வேணும், 5 வேணும். 5ஐயும் இன்செர்ட் பண்ணி பாப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன தான் பாப் பண்ண முடியும், 2வை தான் பாப் பண்ண முடியும். 2ங்கிறது தான் பாப் பண்ண முடியும். அடுத்தது தான் 1 பாப் பண்ண முடியும். எனக்கு ஸ்டாக்கோட கான்செப்ட் தானே பண்ண முடியும். ஸ்டாக் எப்படி பண்ண முடியும், மேலே இருக்கிறத டாப் பொசிஷன் தான் ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், வெளியில் பாப் பண்ண முடியும். அப்போ எப்படி கான்செப்ட் என்ன சொல்லுவோம், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் கான்செப்ட் தான் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக எதை இன்செர்ட் பண்ணியிருக்கோமோ அது தான் ஃபஸ்ட்டாக எடுக்க முடியும். அப்போ 2, 1ன்னு பார்க்கும்போது 2 எடுத்துகிட்டு தான் 1 எடுக்க முடியும். அப்போ 1, 2ங்கிற ஆப்ஷன் வராது. 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், பாப் பண்ணலாம். அடுத்தது 2வை தான் சடனாக நம்மளால் பாப் பண்ண முடியும். 2வை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பாப் பண்ண முடியும், 1 பாப் பண்ண முடியும். அப்போ ஏங்கிற ஆப்ஷன் வராது, 2ங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு இதை கம்பேர் பண்ணும்போதே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. பட் எல்லா ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்த ஆப்ஷனில் பாருங்கள், 1, 5, 2ன்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் 1ங்கிறத இன்செர்ட் பண்ணால் நம்ம 1ங்கிறத அவுட் பண்ணிடலாம், பாப் பண்ணிடலாம். அடுத்தது என்ன, 5வை தான் நம்ம பாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2, 3, 4 and 5. ஸோ 5ஐயும் நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது என்ன தான் எடுக்க முடியும், 4. அடுத்து என்ன எடுக்க முடியும், 3. அடுத்து என்ன எடுக்க முடியும், 2. இப்போ 1, 5, 4, 3, 2ங்கிறது தான் ஆப்ஷனாக வரணும். 1, 5, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பான ஆர்டர். ஸோ 2, 3, 4 நம்மளால் எடுக்க முடியாது, ஏன்னாக்கா இந்த ஆர்டரில் தான் நம்ம இதை எடுக்க முடியும். அடுத்த ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்க்கலாம். டிங்கிற ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 5ங்கிறது தான் ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறோங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4 and 5. ஸோ 5 எடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 5, 4, 3, 2, 1ங்கிற ஆர்டரில் தான் வர முடியும். ஸோ அப்போ 5, 4, 3, 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2, 1ன்னு வந்துருச்சுன்னா இந்த ஆப்ஷன் கரெக்டு தான், ஆனால் 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு 2, 1 தான் கிடைக்கும். அப்போ இதுவும் தப்பு. ஸோ டி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் தப்பு, ஏ ஆப்ஷனும் தப்பு. அப்போ பி ஆப்ஷன் மட்டும்தான் இந்த ஆர்டரோட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் கேட்டிருக்க க்வெஸ்சன். ஒரு செட் ஆஃப் இன்புட் கொடுத்துட்டு அந்த இன்புட்டை ஸ்டாக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன பாசிபிள் அவுட்புட் வரும்னு நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ பாசிபிள் அவுட்புட் பி ஆப்ஷனில் 3, 4, 5, 2, 1ங்கிறது தான் பாசிபிள் அவுட்புட். இந்த க்வெஸ்சனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.